வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் எம்எஸ் பவர்பாயிண்டில் வடிவங்களை எவ்வாறு முப்பரிமாண அளவு திட்டங்களுக்கு மாற்ற முடியும் என்பதை பார்ப்போம். அதாவது சேர்ச்சிகளை எவ்வாறு 3D முறையில் செய்யலாம் என்பதை பார்ப்போம். இங்கு நான் டிசைன் செல்கின்றேன், அதில் கருப்பு வர்ணம் கொடுக்கின்றேன், நீங்கள் விரும்பிய வர்ணம் கொடுங்கள். இப்போ இன்சர்ட் ஷேப்ஸ்களை போகிறேன். ரவுண்ட் ஷேப்ஸ் எடுத்துக்கொள்கிறேன், அதற்கு விரும்பிய வர்ணங்கள் நீங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், பிக்சர் ஃபார்மேட்டில் செல்கிறேன், விரும்பிய கலர்களை கொடுத்து கொள்ளுங்கள். ஷேப் ஃபில் என்னும் பகுதியில் சென்று கிரேடியன்ட் கொடுக்கலாம், நீங்கள் ஃபிக்ஸை கொடுக்கலாம், டெக்ஸ்டை கொடுக்கலாம், விரும்பிய மாதிரி கொடுத்து கொள்ளுங்கள். அதே போல் லைன் டூல்ஸ் செல்லுங்கள், உங்களுக்கு விரும்பிய வகையில் அந்த கோடுகளை தடிப்பமாக்கி கொள்ள முடியும். அதே போல் ஷேப்ஸ் எஃபெக்ட் முக்கியமான பகுதி, இதை பார்த்து கொடுங்க. அதுக்குள்ளே பாருங்கள், ப்ரீசெட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சாஃப்ட் எட்ஜ், அதே போல் நிறைய விடயங்கள் இருக்கிறது. க்ளோ கொடுக்கும் முறையை பார்த்து கொள்ளுங்க, விரும்பிய வர்ணங்களை தெரிவு செய்யலாம். அதில் ஐ ட்ராப்பர் என்ற ஒரு பகுதி இருக்கு, பார்த்து கொடுங்க. அது விரும்பிய வர்ணங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க நம்மளுக்கு அந்த க்ளோ பாருங்க, க்ளோன்னு சொன்னால் பாருங்கள், அந்த வட்டத்துக்கு வெளியில் ஒரு முகில் கூட்டம் மாதிரி ஒரு வடிவங்கள் வரும், முகில் மாதிரி அல்லது பனிமூட்டை மாதிரி வரும், அதுதான் அந்த க்ளோன்னு சொல்கிறது. இங்கே முக்கியமானது நம்ம ஷேப்ஸுக்குள்ளே பி லெவல் என்ற பகுதி தான் நம்மளுக்கு இப்போ முக்கியமான பகுதி. பாருங்கள், பிவல் என்னும் பகுதி, பிவல் செல்லுங்கள். ஃபார்மட் ஷேப்ஸ் நமக்கு வந்திருக்கும், அதனால் நம்ம செல்ல வேண்டியது டாப் பிவல். அதே போல் பாட்டம் பிவல், அதில் பாருங்கள் வித் அளவுகளை கூட்டிக்கொள்ள முடியும். அதே போல் ஹை அளவுகளை கூட்டலாம், குறைக்கலாம். அதே போல் பாட்டம் பிவல், அதே போல் ஹை கூட்டி குறைத்து கொள்ள முடியும். உங்களுக்கு விரும்பிய ஷேப்ஸ், உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷேப்ஸ்களை உருவாக்க முடியும். அதாவது நீள அகலத்தை உருமாற்றம் செய்ய முடியும். மேலதிக வேலைகள் ஃபார்மட் ஷேப்ஸ் நிறைய இருக்கு, பாருங்க அங்கே இருப்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். அதில் பாருங்கள், மூன்று பகுதிகள் இருக்கிறது ஃபார்மட் ஷேப்ஸில். அதில் கீழே பாருங்கள், 3D ரொட்டேஷன். 3D ரொட்டேஷனில் நீங்கள் அந்த அம்புக்குறிகளை பாருங்கள், அசைக்க அசைக்க நம்மளோட உருவம் ஷேப்ஸும் நம்மளுக்கு அசைவதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முன் ஷேப்போட முன்பகுதியை பார்த்துக்கொள்ளலாம், பின்பகுதியை பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க, நான் அங்கே அசைக்க அசைக்க இங்கே அசைகின்றது. அதில் மூன்று வகையான ரொட்டேஷன் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ், ஒய் என்பது போல் இதில் பாருங்கள். இப்போ நான் வித்தை அளவை கூட்டிக் கொள்கிறேன், திருப்பி பார்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான வகையில் நீங்கள் அளவுகளை கூட்டி குறையுங்கள். பாருங்கள், எக்ஸ் ரொட்டேஷன், வை ரொட்டேஷன்,
இங்கே அந்த லைன்ற அளவு மாறுறதை பாருங்கள். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் கவுண்டா கவுண்டான்ற பகுதிக்குள்ளே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதில் அளவுகளை நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற நிறைய விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் விரும்பிய மாதிரி உங்களோட கட் பண்ணி கேட்ட மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள். டிப்த் அதே போல் கவுண்டர் என்பதையெல்லாம் நீங்கள் மாற்றி பார்க்க முடியும். அதில் இருக்கும் கலர்களை நீங்கள் மாற்றி பார்க்க முடியும். மெட்டீரியலை பாருங்கள், மெட்டீரியலுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு விரும்பிய வகையில் அந்த உருவத்தில் ஷேப்ஸ்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். பாருங்கள், உருவத்தை அந்த ரவுண்ட் ஷேப்பை நான் பெரிதாக அல்லது சிறிதாக மாற்றும்போது இரு பரிமாணத்திலும், வெளியில் கிளிக் பண்ணும்போது முப்பரிமாணத்திலையும் தோன்றுவதை பாருங்கள். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன், பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட் ரொட்டேஷன் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு பொருத்தமான வகையில். காப்பி ஃபர்ஸ்ட், பாருங்கள் இன்னொரு உருவம். இப்போ அந்த உருவத்தில் வடிவத்தை சிறிதாக்கும் போது நம்மளுக்கு இன்னொரு வடிவம் நம்மளுக்கு வரும் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு உருவத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் நிறங்கள் கொடுத்து கொள்ள முடியும். பாருங்கள், நான் இப்போ கலரில் செல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் லைன் கலர் மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல் ஃபில் என்ற பகுதிக்குள்ளே போனால் அந்த ஷேப் கலரை ஃபில் மாற்றிக்கொள்ள முடியும். இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா விடயங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கிறது, வித் இருக்கிறது, கலர், கம்பவுண்ட் டைப், டேஷ் டைப், அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஒவ்வொரு விடயமாக சென்று பார்க்க வேண்டும், பொருத்தமான விடயத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்க. இப்போ கிராடியன்ட் லைனை பாருங்கள். உங்களுக்கு பொருத்தமான நிறங்களை நீங்கள் கிராடியன்ட் டப்ஸில் மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மார்க்கர் இருக்கும், அந்த மார்க்கர் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபில் வித் கலர் இருக்குது, அந்த பாலி ஷேப் அதுக்குள்ளே போய் நீங்கள் விரும்பிய கலர்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். டிரான்ஸ்பரன்சி, பிரைட்னஸ் அதெல்லாம் நீங்கள் கூட்டி குறைத்து எதுவும் செய்து கொள்ள முடியும். உங்களோட ஷேப்ஸ் வர மட்டும் நீங்கள் இந்த விடயங்களை செய்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு கலரை நான் மாற்றி பார்க்குறேன். ப்ரீசெட் கிராடியன்ஸில் பாருங்கள், நிறைய கலர் இருக்குது. சாலிட் கலர், கிராடியன்ட் கலர், அதில் பாருங்கள் பேட்டர்ன் ஃபில், அழகிய நிறங்களை நம்ம உருவங்களுக்கு அமைத்து கொள்ள முடியும். அதில் பாருங்கள் பேட்டர்ன் ஃபில்ல ஃபோர் கிரவுண்ட், பேக் கிரவுண்ட் என இரண்டு பகுதிகள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கலர்களை மாற்றி பாருங்கள், உங்களுக்கு பொருத்தமான நிறங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். காப்பி ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன், கண்ட்ரோலோட சி, பிறகு கண்ட்ரோலோட பி. பாருங்கள், புது ஷேப் சவுண்டு எடுப்போம். இன்சர்ட் ஷேப்ஸ்,
நான் இப்போ ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் எடுக்கிறேன். அதில் ஷேப்ஸ் பிவெல் 3D ஆப்ஷன் இங்கே பாருங்கள், ஃபார்மட் ஷேப்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கும் பாருங்கள். அதில் நடுவில் பாருங்கள் அந்த ஐங்கோன வடிவம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே டாப் பிவல் மாற்றி பாருங்கள். அதே போல் பாட்டம் பிவல் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் எடுத்து வித் ஹை மாற்றி உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு பொருத்தமான உருவங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உங்கள் ப்ரெசன்டேஷனை அழகாக்கி கொள்ளலாம். பட்டன்ஸ், முக்கியமாக பட்டன்ஸ் போடுவதற்கு இது எமக்கு உதவி புரியும். எமது ப்ரெசன்டேஷனை வித்தியாசமான வடிவமைப்பில் நாம் செய்து கொள்ள முடியும். பாருங்கள் பிள்ளைகள், முதல் செய்த மாதிரி தான் நம்ம இப்போவும் செய்து கொள்கிறோம். உருவங்களை அசைக்க ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், எக்ஸ் ரொட்டேஷன், வை ரொட்டேஷன், இசட் ரொட்டேஷனை நீங்கள் கிளிக் செய்து கொள்ள முடியும். வர்ணம் தீட்டுவதற்காக ஷேப்ஸ் ஃபில்லுக்குள்ளே சென்று நீங்கள் விரும்பிய வர்ணங்களை தீட்ட முடியும். கிரேடியன்ட் ஃபில்லில் அழகிய வர்ணங்களை நீங்கள் கலந்து கலவையாக பயன்படுத்த முடியும். பாருங்கள், வர்ண கலவைகளாக பயன்படுத்த முடியும். அங்கு நம்ம ஷேப்ஸை சிறிதாக அல்லது பெரிதாக மாற்றக்குள்ளே நம்மளோட ஷேப்ஸ் நம்மளுக்கு பொருத்தமான வடிவத்தில் அல்லது மிகவும் அழகான வடிவங்களில் மாறுவதை அவதானியுங்கள். இல்லை முக்கியமாக ஃபிக்ஸ் ஓ டெக்ஸ்டைல் ஃபில் பகுதிகள் சென்றால் உங்களுக்கு விரும்பிய ஃபிக்சஸை நீங்கள் இதில் வர்ணங்களுக்கு பதிலாக பயன்படுத்த முடியும். ஃபிக்ஸை கிளிக் பண்ணி இன்சர்ட் செய்தால் உங்கள் ஷேப்ஸுக்கு அந்த ஃபிக்சர் பொருத்தமாக அமையும். ஃபிக்சரை பின்னணியாக கொடுப்பதற்கு நீங்கள் ஃபிக்சர் ஓ டெக்ஸ்டைல் ஃபில் என்பதை கொடுத்தல் வேண்டும். பாருங்கள், அங்கே லைன் கலரை மாற்றும்போது அந்த ஷேப்ஸுக்கு அழகிய வர்ண கலவைகள் வருவதை பாருங்கள். நான் கோப்பி செய்கிறேன், கண்ட்ரோல் சி கண்ட்ரோலோட வி. விரும்பியவாறு படங்களையும் கொடுத்து கொள்ள முடியும். இதில் முக்கியமாக இருக்கு ஃபிக்ஸர் ஓ டெக்ஸ்டைல் ஃபீல்டில் டெக்ஸ்டைல் நீங்கள் படங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். அதே போல் பேட்டர்ன் ஃபீல், பேட்டர்ன் ஃபீல் கொடுத்து ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர்களை மாற்றி கலர் கொடுத்தல் வேண்டும். உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவங்களை உருவாக்கி பழகி கொள்ளுங்கள். சர்வ் செய்யக்குள்ள பாருங்க, சேவஸ் உங்கள் பகுதிகளை கொடுத்து விட்டு எந்த பகுதிக்கு சர்வ் பண்ண வேணுமோ கொடுத்து விட்டு உங்களுக்கு தேவையான நேமை கொடுங்கள். அதே போல் உங்கள் ப்ரெசன்டேஷனை ஃபிக்சராக எடுக்க போகிறீர்கள் என்றால்
சேவஸ் டைப் சென்று ஜேபிஇஜி ஃபைல் என்பதை கொடுத்தால் ஃபிக்சராக உங்களுக்கு வரும். அல்லது சாதாரண ஃபைல்னு சொன்னால் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக சேவ் பண்ண முடியும். நான் இப்போது சேவ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.